Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பைனரி ஆர்டர் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போலாம். பைனரி ஆர்டர், இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். பேரலல் ஆர்டர் ஆர் ரிப்பிள், பேரலல் ஆர்டர் ஆர் ரிப்பிள் ஆர்டர்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலல் ஆர்டர் அல்லது பைனரி ஆர்டர் தான் நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம பேரலல் ஆர்டர் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் நம்பர் ஆஃப் பிட்ஸை, ஒரு ரெண்டு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, என் நம்பர் ஆஃப் அதாவது 2n-bit நம்பர்ஸை வந்து ஈஸியாக இந்த ஆர்டரில் ஆட் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பேரலல் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் நம்ம பார்த்தோம். ஆஃப் ஆர்டர்ன்றது 3 bit மட்டும் தான் ஆட், ஆஃப் ஆர்டர் 2 bit மட்டும் தான் ஆட் பண்ணோம். ஃபுல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 bit ஆட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேரலலாக 2 நம்பரை ஆட் பண்ணோம், அது எத்தனை பிட்ஸ் இருந்தாலும் சரி. அதுதான் வந்து பேரலல் ஆர்டர் அல்லது பைனரி ஆர்டர். இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் வந்து இதை ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 நம்பர் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, அப்புறம் பின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 4-bit. ஸோ ஏ வந்து ஒரு 4-bit நம்பர், பி வந்து ஒரு 4-bit நம்பர். இந்த 2 4-bit நம்பரை வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், 1010 ஒரு நம்பர், நெக்ஸ்ட் 1001 ஒரு நம்பர். ஸோ இப்போ இந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது பாருங்கள், 0+1 இங்கே வந்து, இல்லை வேறு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பரில் கேரி வராத மாதிரி இருக்குது. ஸோ கேரி வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன், 1011, நெக்ஸ்ட் 1010. ஸோ இது எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது இது ஒரு 4-bit நம்பர், இது ஒரு 4-bit நம்பர், ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 1+0 இங்கே ஏற்கனவே எதுவும் கேரி கிடையாது. ஸோ 1+0 1, இங்கே 1+1 10. ஸோ 0 எங்கே போடணும், கேரி இங்கே வரும், இது வந்து கேரி. இப்போ 1+0+0 1, இங்கே எதுவும் இனிஷியல் கேரி எதுவும் இங்கே எதுவும் கேரி வரல. ஸோ 1+1 10, இங்கே 0, இங்கே தனியாக ஒரு கேரி வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட். இதுதான் சம்முன்னு நாம் சொல்லுவோம். இப்போ இதை நான் ஜென்ரலைஸ்டாக எழுதுகிறேன். இப்போ இதில் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, A3 A2 A1 A0. ஏன்னா ஏன்றது 4-bit, 4-bit நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி பின்றது 4-bit, அதையும் நான் வந்து பிட்ஸில் எழுதிக்கிறேன். B3, B2, B1 and B0. இப்போ இனிஷியல் கேரி வந்து, இனிஷியலாக வந்து எந்த கேரியுமே இல்லை. ஸோ அது வந்து இங்கே இந்த இடத்துல நான் வந்து C0 போட்டுக்கிறேன், இந்த கேரியை C0. இப்போது C0 A0 B0 மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு சம் கிடைக்கும். அதை நான் வந்து S0 போடுறேன். சம் சம்மில் இருக்கக்கூடிய 0th bit, அதான் வந்து S0. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கேரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கேரியை நம்ம எங்கே கொண்டு போவோம், இங்கே கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி, அப்போ இந்த இடத்துல கேரியை நம்ம C1 நம்ம போடுறோம். ஸோ அடுத்த MSBக்கு நம்ம கொண்டு போகிறோம். இப்போ C1 A1 B1 மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு சம் கேரி கிடைக்கும். அந்த சம்மை வந்து நான் S1 வச்சுக்கிறேன், அந்த கேரியை C2. அப்போ அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போயிடுறேன், அடுத்த MSBக்கு நான் கொண்டு போயிடுறேன். இப்போ C2 A2 B2 மூணு ஆட் பண்ணும்போது நமக்கு சம் கேரி கிடைக்கும். இது S2, வரக்கூடிய கேரி அடுத்த MSBக்கு கொண்டு போயிடுறேன், அது C3. இப்போ C3 A3 B3 மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு சம் கிடைக்கும் S3. அது இல்லாமல் ஒரு கேரி கிடைக்கும், அந்த கேரி தான் C4. ஸோ வெளியில் வருது. ஸோ இதே மெத்தடில் தான் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது A0, A3 A2 A1 A0 B3 B1 B2 B1 B0. இங்கே வந்து இனிஷியலாக எந்த கேரியுமே இல்லை, 0. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும் இங்கே கேரி வரல, 0. ஆனால் இங்கே ஆட் பண்ணும்போது கேரி வருது, இங்கே செம்மை கேரி மேலே 1 போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சம் ஆப்ரேஷன், பைனரி அடிஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். இது இப்போ வந்து நான் வந்து இதை பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டில் உங்களுக்கு வந்து நான் வந்து போட போகிறேன் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி. எப்படின்னு பாருங்கள், இப்போது C0 A0 B0 மூணுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு, அப்போ 3-bit அடிஷன், இது 3 bit ஆட் பண்ணக்கூடிய ஆர்டர் நமக்கு தெரியும், ஃபுல் ஆர்டர். அப்போது இதுக்கு ஒரு ஃபுல் ஆர்டர் வேணும், இதுக்கு ஒரு ஃபுல் ஆர்டர் வேணும், இதுக்கு ஒரு ஃபுல் ஆர்டர், இதுக்கு ஒரு ஃபுல் ஆர்டர். அப்போது
4 பிட்டை ஆட் பண்ணுறதுக்கு 4 ஃபுல் ஆட்ரஸ் வேணும், 5 பிட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு 5 ஃபுல் ஆட்ரு வேணும். இதுவே 2 என் பிட்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு என் ஃபுல் ஆட்ரஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ இங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, பேரலல் ஆடரில் 10 பிட்டை ஆட் பண்ணுறதுக்கு எத்தனை, அதாவது 2 10 பிட்ஸ் நம்பரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபுல் ஆடர் தேவைப்படும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம டீஃபால்ட்டாக சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா 10 ஃபுல் ஆடர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதே தான் இங்கேயும். இப்போது நமக்கு வந்து 4 பிட் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இது வந்து 4 பிட் பைனரி ஆடர் அல்லது 4 பிட் பேரலல் ஆடர். நான் இப்போ வந்து இதை டயக்ராம் போட போகிறேன். 4 பிட் பைனரி ஆர் பேரலல் ஆடர். ஸோ நமக்கு எத்தனை ஃபுல் ஆடர் நமக்கு தேவைப்படுது, 4 ஃபுல் ஆடர்ஸ் தேவைப்படுது. ஸோ 4 ஃபுல் ஆடர் நான் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு ஃபுல் ஆடர் 2, கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம், 1 2 3 and 4. இது ஃபுல் ஆடர், ஃபுல் ஆடர் ஷார்ட்டாக எஃப்ஐன்னு போடுறேன். ஃபுல் ஆடர் 0, ஃபுல் ஆடர் 1, ஃபுல் ஆடர் 2, ஃபுல் ஆடர் 3. இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன். இப்போ அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய இன்புட், அதாவது கேரி, இனிஷியல் கேரி சி நாட்னு வச்சுருக்கேன், அதை நான் இன்புட் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா சி நாட்டு. ஏன்னா ஃபுல் ஆடருக்கு 3 இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். ஒரு இன்புட் நான் கொடுத்துட்டேன் சி நாட், 2 இன்புட் இப்போ மீது 2 இன்புட் தரணும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ நாட், இன்னொன்று பி நாட். அப்போ இந்த சி நாட்டை இங்கே கொடுத்துருக்கேன், ஏ நாட் பி நாட் மேலே கொடுத்துருக்கேன். அப்போ 3 இன்புட் இருக்குது, ஒரு ஃபுல் ஆர்டருக்கு. அப்போ 2 அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்மு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கேரி. இந்த சம்மு எஸ் நாட் நம்ம போட்டுக்கிறோம். இந்த கேரியை நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறேன், சி நாட் சி ஒன். ஸோ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு ஃபுல் ஆர்டரில் சி நாட் ஏ நாட் பி நாட் இன்புட்டு. ஸோ அப்போ 3 பிட்டை வந்து ஃபுல் ஆர்டர் ஆட் பண்ணது. 0th பிட் ஆட் பண்ணுறதுனால எஃப்ஏ 0 போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஃபுல் ஆட்ரஸ் 0 போட்டிருக்கேன். இது 3 ஆட் பண்ணி 2 அவுட்புட் நமக்கு கிடைக்கும், ஒன்று சம் இன்னொன்று கேரி. சம் எஸ் நாட், கேரி வந்து சி ஒன். இதை நான் வந்து அடுத்த ஃபுல் ஆர்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன் இந்த கேரியை. அதே மாதிரி இந்த இடத்துல ஏ ஒன், இங்கே பி ஒன் வரும். ஸோ சி ஒன் ஏ ஒன் பி ஒன் 3 ஆட் பண்ணும்போது ஒரு சம் கிடைக்கும், அது எஸ் ஒன். அதே மாதிரி ஒரு கேரி கிடைக்கும், அந்த கேரியை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றேன், அதுதான் சி டூ. சிமிலர்லி இந்த இடத்துல ஏ டூ பி டூ சம் கிடைக்கும், சம் எஸ் டூ. கேரியை நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றேன், அதுதான் சி த்ரீ. சிமிலர்லி இந்த இடத்துல ஏ த்ரீ இங்கே பி த்ரீ சம் கிடைக்கும், எஸ் த்ரீ அவுட்புட் சி ஃபோர். ஸோ இது இனிஷியல் கேரி, இது வெளியில் வரக்கூடிய அவுட்புட் கேரி. எப்படின்னா சொல்லலாம், இது இன்புட் கேரின்னு சொல்லலாம், இது அவுட்புட் கேரின்னு சொல்லலாம், அல்லது இனிஷியல் கேரி, இது வந்து அவுட்புட் கேரி. சில புக்கில் வந்து இது சிஐன்னு போட்டிருப்பாங்க, இது சி நாட்னு போட்டிருப்பாங்க. அதாவது சி சி அவுட்னு போட்டிருப்பாங்க, அதாவது சி நாட் சி அவுட்னு போட்டிருப்பாங்க, அது சி இன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 0th பிட் ஆட் பண்ணது, வெளியே வரது சி ஃபோர். இது அடுத்த ஸ்டேஜுக்கு 4th பிட், அதாவது 5th 5 பிட் நம்பராக இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டை போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆடர். ஸோ பேரலாக உங்களுக்கு எத்தனை பிட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பேரலல் ஆடர். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, எத்தனை பிட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அத்தனை ஃபுல் ஆடர் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனரி ஆடருடைய ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சொன்னால கவனிங்க, இந்த ஃபுல் ஆடர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஆடர் 0 முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல் ஆடர் 1 வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஆடர் வந்து C1 வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி ஃபுல் ஆடர் 2 பார்த்திங்கன்னா C2 வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆடர் 3 பார்த்திங்கன்னா C3 வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து இதனோட டிஸ்அட்வான்டேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும், உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கேரி வந்து ப்ரொபகேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ இது வந்து டைம் வந்து உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும். இதுதான் வந்து பைனரி ஆடருடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாம் வந்து இன்னொரு ஒரு ஆடருக்கு போட போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரி லுக் அஹெட் ஆடர். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போது ஒரு 4 பிட்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. இதுவே நீங்கள் 10 பிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, 2 10 பிட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுனா
உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 9 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கேரி வந்து ப்ரொபகேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஃபுல்லாக 9th ஃபுல் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து C9க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 9th கேரியை ஜென்ரேட் ஆகிறதையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கேரி ப்ரொபகேட் ஆகிறது தான் வந்து இங்கே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பைனரி ஆர்டரில். பட் இது ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம கேரி லுக்கேட் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பைனரி ஆர்டர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கேரி லுக்கேட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.